ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அவலை பயன்படுத்தி சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை நம்ம டிஃபனாகவும் செய்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்கோங்க. அவலை இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பட்டாணி, ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி, ஊறின பட்டாணியாக சேர்த்துக்கோங்க. இது ஸ்நாக்ஸுக்கு தேவையான தூள் உப்பு, ஒரு டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ண மாவு இருக்கட்டும். இப்போ நம்ம வீட்டில் கிணச்சி குட்டி குட்டி கிண்ணம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இது போல் கிண்ணம் எடுத்துருக்கேன். ஒரே ஷேப் உள்ள கிண்ணமாக எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் கிண்ணத்துக்குள்ளே. இப்போ இந்த கிண்ணத்துக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிக்கலாங்க. மாவு இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு, மிக்ஸ் பண்ண மாவை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டுக்கு மேலே நம்ம ஸ்நாக்ஸ் கிண்ணத்தை வச்சாச்சுங்க. கிண்ணத்தை வச்சு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்நாக்ஸை நம்ம கிண்ணத்தோடு ஆற விட்டுக்கலாங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் கிண்ணத்துலேருந்து வரும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் ஸ்நாக்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்குங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் பச்சை வாசனை மிளகாத்தூள் போனதும் இப்போ நம்ம ஸ்நாக்ஸை நம்ம கிண்ணத்துக்குள்ளேருந்து எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் 4 சைடு நல்லா டிப் ஆகிற மாதிரி, கோட் ஆகிற மாதிரி மசாலாவில் நல்லா இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாங்க. இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், வித்தியாசமாக. இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். Thank you.